ஹலோ காய்ஸ், நான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ஜெயிலர் படத்துக்கு போனேன். அந்த ஜெயிலர் படத்தை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் ரஜினிகாந்த், ரம்யா கிருஷ்ணன், மோகன்லால், சிவராஜ்குமார், தமன்னா, ஜாக்கி சரப், விநாயகன் இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்தில் திமிழ் படத்தில் நடித்த விநாயகன் இந்த படத்தில் வில்லனாக பண்ணியிருக்காரு. இவர் இந்த படத்தில் சாமி சிலையெல்லாம் கடத்திட்டு இருப்பார். இந்த படத்தில் ரஜினிகாந்தோட மகனாக வசந்த் ரவி நடிச்சிருப்பார். வசந்த் ரவி இந்த படத்தில் போலீஸாக நடிச்சிருப்பார். இந்த சாமி சிலையை கடத்துகிற கேஸில் இன்வால்வ் ஆகிற வசந்த் ரவி ஒரு கட்டத்தில் காணாமல் போயிருப்பார். தன்னோட மகன் காணாமல் போயிட்டான்னு நினைக்கிற ரஜினி தன்னோட மகனை தேடி அலைஞ்சிட்டு இருப்பார். தன்னோட மகன் காணாமல் போயிட்டான்னு நினைக்கிற ரஜினிக்கு அவரோட மகன் இறந்துட்டான்னு சொல்லி நம்ப வைப்பாங்க. தன்னோட மகன் இறந்துட்டான்னு சொல்லி நினைக்கிற ரஜினி தன்னோட மகன் சாவு காரணமான வில்லனை ரஜினி பழிக்கு பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட்டாக பற்றி பார்த்தோம்னா, ரொம்பவும் சீரியஸான சீனாக தான் கொண்டு போயிருப்பாங்க. அந்த சீரியஸான சீன்லையும் ரஜினி யோகிபாவை வச்சுட்டு பண்ணுற சின்ன சின்ன காமெடியிலும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப்ல ரஜினி தன்னோட மகனை யார் யார் கொண்டாங்களோ அந்த வில்லன் கேங்கை சேர்ந்தவங்க அடுத்தடுத்து கொண்டுட்டு இருப்பார். அவர் கொள்கிற ஒவ்வொரு சீனையும் வேற லெவலில் மாசாக எடுத்து வச்சுருக்காங்க. அதுலேயும் ஒரு இடத்துல அருவாலை எடுத்து ஒருத்தவங்க தலையே வெட்டுவார். அந்த சீன்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. தலை துண்டாக வெளியே போய் விடுவோம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சீன் அந்த சீன் இருந்துச்சு. இந்த படத்தை ஃபஸ்ட் ஆஃப்லாகவே ரஜினிக்கு உண்டான மாசையும் கெத்தையும் தான் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ஃபஸ்ட் ஆஃப் வேற லெவலில் இருக்குங்க. மொத்தத்தில் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பற்றி பார்த்தோம்னா, செகண்ட் ஹாஃபில் ஜாக்கி சராப்பை காமிப்பாங்க. ஜாக்கி சராப்பை காமிக்கிறப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வில்லனோட ஆளாக தான் இருப்பான்னு நினச்சேன். அப்புறம் தான் நினச்சி இவர் ரஜினியோட ஆள்னு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரஜினியோட ஃப்ளாஷ்பேக் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் கதையே வேறு மாதிரி போச்சுங்க. செகண்ட் ஹாஃபில் வில்லன் ரஜினியோட மகனை கொல்லாமல் பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருப்பாரு. ரஜினிக்கு அவரோட மயம் இருக்கிற இடத்த சொல்லணும்னா, அந்த வில்லன் சின்ன வயசுலேருந்து ஆசைப்படுற ஒரு கோயிலில் இருக்கிற கிரீடத்தை கொண்டு வரணும்னு சொல்லுவான். ரஜினி அந்த கோயிலேருந்து அந்த கிரீடத்தை கொண்டு வந்து கொடுத்து தன்னோட மகனை மீட்டு கொண்டு போனாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் காமிக்கிற ரஜினியோட மாஸ் சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட் ஹாஃப் காண்டிய ரஜினி ரசிகர்கள் இந்த படத்தை போய் பார்க்கலாம். இந்த படத்தோட அடுத்த பாசிட்டிவ்னா, படத்தில் செகண்ட் ஹாஃபில் வர காவல சங்கம் சொல்லலாம். அந்த படத்தில் தமன்னா சூப்பராக டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அந்த பாட்டை தியேட்டரில் ரசிகர்கள் ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. இந்த படத்தோட அடுத்த பாசிட்டிவ்னா, அதிகமாக கன்னை யூஸ் பண்ணி சுட்டிருப்பாங்க. அப்போ சுடுறப்ப ஒவ்வொருத்தர் மூஞ்சலையும் பிளட்டு தெரிக்கும். அந்த சீனெல்லாம் ரொம்ப சூப்பராக எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தோட அடுத்த பாசிட்டிவ்னா, இந்த படத்தில் வர சாங்ஸை பற்றி சொல்லலாங்க. ரொம்ப சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு அனிருத். அவர் போட்ட சாங்லாம் தியேட்டரில் உட்காந்து பார்க்கறதுக்கு சூப்பராக ஃபீல் ஆச்சுங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்த்தோம்னா, ரஜினியோட ஃப்ளாஷ்பேக் சீனில் 15 வருஷத்துக்கு முன்னாடி போவாங்க. அப்போ அந்த ரஜினியை காமிக்கிறப்போ மூஞ்செல்லாம் பல பலன்னு தெரியுங்க. அவரோட ஃபேஸை மட்டும்தான் மேக்கப் போட்டு அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்களே தவிர, இந்த வயசில் அவருக்கு இருக்கிற உடம்பு வந்து அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸுக்கு செட்டே ஆகலைங்க. இந்த படத்தோட அடுத்த நெகட்டிவ்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வில்லன் நடித்த விநாயகனை பற்றி சொல்லலாம். அவர் இன்னமும் நல்லா தாங்க நடிச்சிருக்காரு. ஆனால் ரஜினி எப்பேற்பட்ட நடிகர், ஆனால் அவருக்கு இப்படி ஒரு சப்பையான வில்லனை போடணுமா? இந்த படத்தோட டைரக்டர் நெல்சன் இது முன்னாடி விஜயபட்சி எடுத்த பீஸ்ட் படத்தில் ஒரு மொக்கையான வில்லன் தான் போட்டிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்மாலான வில்லன் ஃபீல் தான் இந்த படத்துலேயும் இருந்துச்சு. இந்த படத்தோட அடுத்த நெகட்டிவ்னா, இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு. ஃபஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணுறப்போ இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. அதுதான் இந்த படத்தோட நெகட்டிவாக நான் பார்க்குறேன். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி தமிழ் சினிமாவுக்கு தெரிஞ்ச படிக்கு படி வாங்குற கான்செப்ட் தான் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ரஜினி ஃபேனாக இருந்தால் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நன்றி.